திசை திருப்புகின்ற முயற்சியாகவே சனாதனத்தை அமைச்சர் உதயநிதி கையில் எடுத்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார். சென்னை அடுத்த அம்பத்தூரில் நடைபெற்ற அதிமுக நிர்வாகி இல்ல திருமண விழாவில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தில் பல பிரச்சனைகள் இருக்கும் நிலையில் சனாதனம் குறித்து பேசி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மக்களை திசை திருப்புவதாக குற்றம் சாட்டினார். அதிமுகவை யாராலும் அடிக்க முடியாது என்றும் ஜெயக்குமார் தெரிவித்தார். எப்போ பார்த்தாலும் இவங்க ரெண்டு பேர் ரெண்டு இதை சொல்லுவாங்க. ஒன்று வந்து என்ன சொல்லுவாங்கன்னா திராவிடன்னு சொல்லுவாங்க, அதை சொல்லி ஊரை ஏமாத்துறது. இப்போ சனாதனன்னு சொல்லி ஊரை ஏமாத்துற விஷயம் இன்றைக்கி அவரை பொறுத்தவரை இன்றைக்கி வந்து ஒரு திசை திருப்புற முயற்சி. நாட்டில் வந்து இப்படி பற்றி எரியுது பிரச்சனை, நான் சொன்னேன் இல்லையா, இவ்வளோ வந்து கொழுந்தூட்டி எரியுது இந்த பிரச்சனை. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கவனம் திரும்பக்கூடாது. இதை மாதிரி வந்து ஒரு திராவிட மாடல்னு சொல்கிறது, திராவிடம் இல்லை திராவிக மாடல் அது, அந்த திராவிக மாடல். அதே போல் இப்போ பிரச்சனை திசை திருப்பதுக்கு இப்போ சனாதனன்ற இதை கையில் எடுத்திருக்காங்க.